அனைவருக்கும் வணக்கம். பாண்டிய பரம்பரை மதுரையில் மிக பெரிதாக ஆண்டு கொண்டிருந்தது. அவர்களை ஒடுக்கி ஏளாதவாறு செய்தனர் மாலிகாபூரும் துக்ளக்கும். இன்று அந்த பாண்டிய வம்சம் எங்கிருக்கிறது என்றே தெரியவில்லை. அவர்கள்தான் ஒடுக்கப்பட்டவர்கள், தன் நிலையில் நின்று தாழ்த்தப்பட்டவர்கள். ஆப்கானிய ஆட்சியில்தான் இந்திய நிலமெல்லாம் அவர்களுக்கு சென்றன. அதில் எல்லா சமூகமும் தன் அடையாளம் இழந்து ஒடுக்கப்பட்டது. அடுத்து வெள்ளையன் ஆட்சி இன்னும் அவலம். வாவுசி போன்றோர் எவ்வளவு சொத்துக்களுடன் வாழ்ந்தனர். அவர்கள் வம்சம் இன்று அநாதைகளாக ஏழைகளாக நிற்க யார் காரணம்? வெள்ளையன் வாவுசியினை ஒடுக்கினான். அந்த வம்சமே ஒடுங்கிற்று. கட்டபொம்மன் வம்சம் முதல் பாரதி வம்சம் வரை வெள்ளையன் அடக்கினான். அவர்கள் நிலை தாழ்த்தப்பட்டது. இங்கே உண்மையான தாழ்த்தப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் இவர்கள்தான். அதை சொல்வதில் சந்தேகமில்லை. வெள்ளையனின் ஆட்சியில் எந்த தொழில் வளர்ந்தது? எந்த தொழில் அதிபரோ பெரும் வியாபாரியோ உலகளாவிய அளவில் எழ முடிந்ததா? ஒருவரும் இல்லை. இந்திய நெசவு முதல் உப்பு வியாபாரம் வரை ஒடுக்கி வைத்தான் வெள்ளையன். தோணி முதல் கப்பல் வரை அவனை சம்பாதித்தான். எந்த இந்தியனுக்கும் உரிமை கொடுக்கவில்லை. ஆம், இங்கு தொழிலும் முன்னேற்றமும் வராதபடி ஒவ்வொரு இந்தியனையும் ஒடுக்கித்தான் வைத்திருந்தான். அவன் காலத்தில் மின்னிய ஒரே ஒரு தொழிலதிபர் டாட்டா. அவருக்கு பல நாட்டு அரசுகளுடன் தொடர்பு இருந்தது. யூத இனம் போல பார்சி இனம் உலகெல்லாம் தொடர்புகளை வைத்திருந்தது. அவனின் வேர் இந்தியாவில் மட்டும் இருந்திருந்தால் என்றோ வெட்டியிருப்பான் வெள்ளையன். இங்கே தொழில் முனைவோர் முதல் விவசாயி வரை அவனுக்கு வரிகட்டி ஒடுங்கி அடங்கித்தான் இருந்தனர். எல்லோர் நிலையும் அவன் முன்னால் தாழ்த்தப்பட்டுத்தான் இருந்தது. இந்தியாவினை சுரண்டித்தான் லண்டன் எனும் படோபகரமான நகரை அவன் அமைத்தான். இன்றும் அங்கு குவிந்திருக்கும் தங்கம் இங்கிருந்து சுரண்டப்பட்டது. இந்த சுரண்டல் எல்லா இந்தியனின் தலையிலும் விழுந்தது. அது அவனை ஒடுக்கியது. விவசாயிக்கு வரி, வியாபாரிக்கு வரி, பெரும் தொழிலெல்லாம் வெள்ளையனுக்கு என அவன் அடக்கி வைத்த கொடுமை கொஞ்சமல்ல. இங்கே 2000 ஆண்டுகளாக நாங்கள் ஒடுக்கப்பட்டோம் என்பவர்கள் யார் ஆட்சியில் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டார்கள் என சொல்லவே மாட்டார்கள். பாண்டிய வம்சம் முதல் கட்டபொம்மன் பூலித்தேவன் வீர சிவாஜி என இந்நாட்டின் விடுதலை வீரர்களெல்லாம் மின்னிய காலங்கள் உண்டு. அவர்களின் வாரிசுகள் இன்று எங்கே உண்டு யாருக்காவது தெரியுமா? திலகர் முதல் வாவுசி சாவர்கர் என வெள்ளையனால் விரட்டி விரட்டி ஒடுக்கப்பட்டோர் உண்டு. அவர்கள் சந்ததி என்னவாயிற்று தெரியுமா? ஆனால் நேருவின் குடும்பம் மட்டும் காலம் காலமாக நிலைத்திருப்பது எப்படி? வெள்ளையனுக்கு ஜால்ரா போட்ட நீதி கட்சி, திமுக, திராவிடர் கழக கோஷ்டி எல்லாம் இன்று கொளித்திருப்பது எப்படி? உண்மையில் ஒடுக்கப்பட்டோம் தாழ்த்தப்பட்டோம் என சொல்வதற்கு ஒரு வரலாறும் அடையாளமும் வேண்டும். ஒடுக்கப்படுதல் என்றால் உன்னத நிலையில் இருந்து வீழ்த்தப்படுதல். தாழ்த்தப்படுதல் என்றால் பெரும் நிலையில் இருந்து வலுக்கட்டாயமாக தாழ்த்தப்படுதல். அதை சொல்ல வீர சிவாஜியின் வாரிசுகளில் இருந்து வாவோசியின் வாரிசுகள் வரை அவர்களுக்கும் இன்னும் பலருக்கும் உரிமை இருக்கின்றது. அந்நிய ஆட்சியில் செல்வத்தை எல்லாம் இழந்து ஏழைகளான அந்த தரித்திர வாரிசுகளுக்கு இருக்கின்றது. இன்னும் ஆப்கானியாராலும் வெள்ளையனாலும் பாதிக்கப்பட்டோருக்கு அந்த தகுதி இருக்கிறது. மாறாக இங்கே நான் ஒடுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் என சொல்வோரெல்லாம் எந்த தகுதியில் இருந்து ஒடுக்கப்பட்டார்கள், எந்த பெரும் நிலையில் இருந்து தாழ்த்தப்பட்டார்கள், யார் தாழ்த்தினார், எதற்காக தாழ்த்தினார்கள் என கேட்டால் பதிலே வராது, அல்லது சொல்ல தெரியாது. அப்படியே இவர்களை தாழ்த்தி வளம் பெற்றது யார், இவர்களை ஒடுக்கி வாழ்க்கை பெற்றவன் யார் என கைநிட்ட சொல்லுங்கள், அதுவும் சுத்தமாக தெரியாது. இங்கு எல்லோரும் ஆப்கானியனால் வெள்ளையனால் ஒடுக்கப்பட்டோம். எல்லோரும் வலுக்கட்டாயமாக தாழ்த்தப்பட்டோம். எங்கிருந்தோ வந்தவனெல்லாம் மன்னராக, திவானாக, நிஜமாக, நவாபாக, கவர்னர் ஜெனரலாக அமர்ந்து இந்த நாட்டினை ஒடுக்கினான். இந்த நாட்டின் நிலையினை தாழ்த்தினான். அதில் எல்லோரும் ஒடுங்கினோம், எல்லோரும் தாழ்ந்தோம். ஒரு இராணுவமோ படையோ கூட இல்லா இழிநிலைக்கு தேசம் தாழ்ந்தது. ஒருவேளை உணவுக்கும் ஒரு மேலாடைக்கும் கதரும்படி எல்லோர் நிலையும் ஒடுக்கப்பட்டுத்தான் இருந்தது. நேதாஜி கூட நாடு நாடாக ஓடும்படி தாழ்த்தப்பட்டார். வாவுசி செக்களுக்கும் அளவு ஒடுக்கப்பட்டார். ஒன்றா இரண்டா இந்நாட்டில் ஒடுக்கப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும். சுதந்திரத்திற்கு பின் தேசம் மெல்ல எழுந்தது. வெள்ளையன் காலம் போல் அல்லாமல் இந்தியரை தொழில்கள் செய்யவும் உற்பத்தி செய்யவும் வழி பிறந்தது. கதர் என கையால் நூலுற்ற இந்நாடு இன்று ஜவுளித்துறையில் உலகில் முன்னணியில் இருக்கின்றது. அப்படியே எல்லா தொழிலிலும் வளம் பெறுகின்றது. இந்த வளத்தில் தான் எல்லோருக்கும் வாழ்வு கிடைக்கின்றது. எல்லோரும் வாழ்கின்றோம். இன்னும் தேசம் உயர உயர எல்லோரும் உயர்வோம். எல்லோரும் எல்லாம் பெற்று வாழ்வோம். ஆம், நாங்கள் 2000 ஆண்டு அடிமைகள் என ஒரு கூட்டம் மட்டும் உரிமை கோருவது சரியல்ல. ஒவ்வொரு இந்தியனும் ஒடுக்கப்பட்டான். முகலாய சாம்ராஜ்யத்துக்கு மதுரை மன்னன் வரை வரி கட்டினான்.
அதில்தான் தாஜ்மஹால் வரை எழுந்தது. அந்த பணம் இங்கே சுரண்டப்பட்டு இங்கே மக்கள் வாழ் முனையில் ஓடுங்கினார்கள். வெள்ளையன் வந்து கோட்டை கட்டினானே. ஐரோப்பாவில் இருந்தா கூலிகளை அழைத்து வந்தான். எல்லாம் இங்கே சுரண்டப்பட்ட பணம். எல்லாம் இங்கே இங்குள்ள மக்களை தாழ்த்தி பெற்ற காரியம். இங்கு எல்லோரும் ஒரு காலத்தில் ஒடுக்கப்பட்டோம். இன்று எல்லோரும் வாழத் தொடங்கி இருக்கின்றோம் என்பதே நிஜம். அதை பொறுக்காத சிலர் அந்நிய கைக்கூலிகளாய் அவன் சொன்ன பொய்களை நம்பி இன்னும் கதறிக் கொண்டிருப்பது பரிதாபம். நன்றி.